வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி பாகிஸ்தான் உளவுத்துறை ISIயின் தலைவரை பணிமாற்றம் செய்தது யார் அல்லது எதற்காக என்பது பாகிஸ்தான் அரசியலிலும் ராணுவத்திலும் பலத்த குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றான உளவுத்துறை ISIயின் தலைவரையே மாற்றியது பாகிஸ்தான் அரசோ ராணுவ தலைமையோ அல்ல சீனாதான் என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள் Pakistan உளவுத்துறை ISIயின் தலைவராக இருந்த Lieutenant General Faiz Hameed அந்த பதவியில் இருந்து பணிமாற்றம் செய்யப்பட்டார். அவர் ராணுவத்தின் பல படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தளபதியாக்கப்பட்டார். ராணுவத்துக்கே தளபதி அல்ல, ராணுவத்தின் பல படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தளபதி. அதாவது அது ஒரு பதவி இறக்கம். பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்து Lieutenant General Nadim Ahmad Anjum உளவுத்துறை ISIயின் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டார். இவர் இதற்கு முன் பாகிஸ்தான் ராணுவத்தின் பல படைப்பிரிவுகள் ஒன்றின் தளபதியாக இருந்தவர். எந்தவித உளவுத்துறை அனுபவமும் அற்றவர். இவருடைய உளவுத்துறை திறமை காரணமாகவே உளவுத்துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டார் என்பதற்கான எந்த அடிப்படையும் கிடையாது. இங்குள்ள ஒரே ஒரு காரணம் உளவுத்துறை ISIயின் தலைமை பொறுப்பில் இருந்து Faiz Hameedஐ அகற்ற வேண்டும் என்பதுதான். ஆனால் அதை யார் செய்தார்கள் என்பதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உளவுத்துறை ISIயின் தலைமை பதவி மாற்றம் அறிவிக்கப்பட்ட பின் பிரதமர் இம்ரான் கான் அமைச்சரவை கூட்டம் ஒன்றை நடத்தினார். அதில் அவர் பேசிய போது ISIயின் தலைவராக Faiz Hameed தொடர்வதையே நான் விரும்புகிறேன். குறைந்தபட்சம் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை ஒரு அளவுக்கு சரியாகும் வரை அவர் அந்த பதவியில் இருந்தால்தான் எம்மால் சமாளிக்க முடியும். ஆனால் வெளியே சொல்ல முடியாத சில அழுத்தங்கள் காரணமாக IS தலைமை பொறுப்பில் இருந்து அவரை விடுவிக்க வேண்டியதாகி விட்டது என்றார். பிரதமர் இம்ரான் கான் இப்படி கூறியவுடன் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி Qamar Javed Bajwa அழுத்தம் கொடுத்துத்தான் ISIயின் தலைவர் மாற்றப்பட்டார் என்ற பேச்சு அடிபடத் தொடங்கியது. பாகிஸ்தானின் நடைமுறை என்னவென்றால் உளவுத்துறை ISIயின் தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பிரதமர் இம்ரான் கானுக்கு உண்டு. ஆனால் அந்த பதவிக்கு யாரை நியமிக்க வேண்டும் என்பதை ராணுவ தளபதி Qamar Javed Bajwa முடிவு செய்வார். ஒருவர் முடிவு செய்வார், ஒருவர் அறிவிப்பார். அதனால்தான் ராணுவ தளபதி முடிவு செய்துதான் உளவுத்துறையின் தலைவர் Faiz Hameed மாற்றப்பட்டார் என்ற பேச்சு அடிபட்டது. உடனடியாகவே பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் பிரதமர் இம்ரான் கான் உளவுத்துறை ISIயின் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்று விரும்பினார். பிரதமர் அப்படி முடிவெடுக்கும் போது அதை பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் ஏற்றுக்கொண்டது என்று கூறப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையின் மூலம் உளவுத்துறையின் தலைவரை மாற்றியது தாமல்ல என்று ராணுவம் கூறியதுடன் பிரதமரை நோக்கி கையை காட்டிவிட்டது. இப்போது லெப்டினன்ட் ஜெனரல் Faiz Hameedஐ உளவுத்துறை ISIயின் தலைமை பதவியில் இருந்து நீக்கியது யார் என்ற குழப்பம் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ளது. இது பாகிஸ்தானின் உலக அரசியல் விவகாரம் மட்டுமல்ல, அதில் வெளித்தரப்பு தொடர்பு பட்டுள்ளது என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த வெளித்தரப்பு சீனா. ISIயின் தலைவர் பொறுப்பில் இருந்து Faiz Hameed நீக்கப்பட வேண்டும் என்பது சீனாவின் உத்தரவு என்று கூறப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? இரண்டு காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம், சீனா பாகிஸ்தானில் அவர்களது Belt and Road பொருளாதார திட்டத்தில் பில்லியன் கணக்கான டொலரில் முதலீடு செய்துள்ளார்கள். அந்த திட்டத்துக்கு பாகிஸ்தானுக்கு உள்ளேயே பலத்த எதிர்ப்பு உள்ளது. தமது நாட்டில் சீனா ஆதிக்கம் செலுத்துவதை பாகிஸ்தான் மக்களின் கணிசமானவர்கள் விரும்பவில்லை. அதேபோல பாகிஸ்தானுக்குள் உள்ள சில இயக்கங்களும் விரும்பவில்லை. மக்கள் ஆதரவில்லாமல் ஒரு திட்டத்தை செயற்படுத்துவது கடினம். இதனால் அந்த திட்டத்துக்கு பாகிஸ்தானுக்குள் ஏகப்பட்ட சிக்கல்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த திட்டத்தில் உருவாக்கப்பட்ட கட்டுமானங்கள் சேதப்படுத்தப்பட்டன, அழிக்கப்பட்டன. அதில் திட்டமிடப்பட்ட வீதிகள் மற்றும் ரயில்வே பாதைகள் போட முடியாதபடி பல இடங்களில் மக்களின் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அந்த வேலை திட்டங்களில் ஈடுபடுத்தப்படும் சீன தொழிலாளர்கள் மீது தாக்குதல்களும் நடத்தப்படுகின்றன. இவை எல்லாவற்றையும் உளவுத்துறை ISIயின் தலைவர் கட்டுப்படுத்தி Belt and Road திட்டத்துக்கு ஏற்படும் எதிர்ப்பை முழுமையாக அகற்ற வேண்டும் என்பது சீனாவின் நினைப்பாக இருந்தது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. மக்கள் எதிர்ப்பு தொடர்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பாகிஸ்தானில் சீனாவால் செய்யப்படும் டாசு ஹைடல் மின் ஆலை திட்டத்தில் பணிபுரிந்த 9 பொறியியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் அவர்கள் பலியானார்கள். அந்த 9 பேரும் சீன பிரஜைகள். உளவுத்துறை ISI இப்படியொரு தாக்குதல் நடக்கலாம் என்பதை ஏன் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை தடுக்கவில்லை என்பது சீனாவின் கோபம். இதனால் ISIயின் தலைமை பொறுப்பில் இருந்து லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைஸ் ஹமீடை நீக்க வேண்டும் என்று சீனா அழுத்தம் கொடுத்தது. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சி ஏற்பட்டவுடன் அங்கு பாகிஸ்தானின் கை ஓங்கும். தலிபானுடன் நேரடி தொடர்பில் உள்ள பாகிஸ்தான் அமைப்பு உளவுத்துறை ISI தான். ISIயின் தலைவர் சொல்வதை தலிபான்கள் கேட்பார்கள் என்று நினைத்தது சீனா. தலிபான் ஆட்சி அமைவதற்கு முன் ஃபைஸ் ஹமீதை காபுல் நகருக்கு அனுப்பி வைத்த பின்னணியில் சீனாவும் இருந்தது. ஆப்கானில் உள்ள உய்கோர் முஸ்லிம் அமைப்பை சேர்ந்தவர்களை கைது செய்து சீனாவுடன் ஒப்படைக்க வேண்டும் என்று சீனா நீண்ட காலமாகவே ஆப்கான் அரசை கேட்டு வருகிறது. தலிபானிடம் ஃபைஸ் ஹமீடுக்கு உள்ள செல்வாக்கு காரணமாக அவர் அதை முடித்து கொடுப்பார் என்றுதான் சீனா அவரை காபுல் நகருக்கு அனுப்பி வைத்தது. அதுவும் நடக்கவில்லை. தலிபானின் ஹக்கானி குரூப் அதற்கு சம்மதிக்கவில்லை. அதனால் ஃபைஸ் ஹமீடை உளவுத்துறை தலைவர் பதவியிலிருந்து நீக்குமாறு சீனா உத்தரவிட்டது. அந்த அழுத்தம் பிரதமர் இம்ரான் கானுக்கு கொடுக்கப்பட்டது. இராணுவ தளபதி கமார் ஜாவித் பாஜ்வாவுக்கும் கொடுக்கப்பட்டது. இதனால் வேறு வழியில்லாமல் இந்த இரண்டு பேருமே சீனாவின் உத்தரவை நிறைவேற்றினார்கள். ஆனால் அதை செய்தது தாம்தான் என தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. இதனால் தான் ஒருவரை ஒருவர் கையை காட்டுகிறார்கள் என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. சீனா பாகிஸ்தானுக்குள் காலடி வைத்ததில் இருந்து அரசியல் ரீதியான பல மாற்றங்களை அவர்களால் ஏற்படுத்த முடிந்தது. அதன் உச்சகட்டமாக பாகிஸ்தானின் மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பான உளவுத்துறை ISIயின் தலைவரையே சீனாவால் மாற்ற முடிந்திருக்கிறது. பேசாமல் சீனாவின் ஒரு மாகாணமாக பாகிஸ்தானை அறிவித்துவிடலாம்.